சைரா என் உயிரின் உயிரானவர்களே, நம்ம அன்பே சாயுடைய தேர்ட் இயர் அப்போவே வீடியோ பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம். பட் அது வந்து முடியல. அதனால் சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம இப்போ வீடியோ பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து அன்பே சாயில் நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருடைய அனுபவமும் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சாயப்பா, ஒவ்வொருத்தவங்க குடும்பத்துலேயும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை அவர் தன்னுடைய குடும்பமாக எடுத்து இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையில் சதா சர்வ காலமும் சாயப்பா இருக்கணும், நம்ம வாழ்க்கை இன்னும் நல்லா மேன்மை அடையணும். நான் அடிக்கடி சொல்லிக்கூட வார்த்தை தான், இங்கே வந்து ஏமாந்து இருக்கிறவங்க தான் ஜாஸ்தி, ஏமாத்துறவங்க யாரும் இங்கே வர முடியாது. ஏன்னா மனசில் இருக்கக்கூடிய அத்தனை குழப்பம், அத்தனை சோகம், அத்தனை விதமான துக்கங்களோடு தான் இங்கே நம்ம வந்து உக்காந்துருக்கோம். அப்போது கிட்டத்தட்ட பாவங்கள் வந்து குறைஞ்ச மாதிரி தான் இங்கே. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எத்தனையோ இடத்துல நம்மளை வந்து என்னென்னமோ செஞ்சுருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, பல கஷ்டத்தையும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம நேர்மையான வழியில் போகக்கூடிய குழந்தையாக இருந்தோம், நமக்கு பல விதமான கஷ்டங்களையும் பல விதமான அவமானங்களையும் நமக்கு தேடி தந்திருப்பாங்க. நல்லா இருக்கட்டும். ஆனால் இனிமே நம்ம எதற்காகவோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு ஒவ்வொரு ஆடியோஸை முடித்ததுக்கு அப்புறமும் ஒரு 5-10 நிமிஷம் கொஞ்சம் என்ன நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம எங்கே தவற விட்டுருக்கோம் வாழ்க்கையை, இன்னும் நம்ம என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுங்கள் அப்படின்னு. அதன் மூலமாகவும் நிறைய சைராம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ணா, இதுக்கு முன்னாடி நான் நீங்கள் சொன்ன ஆடியோவில் ஆடியோ கேட்டுடுவேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அதுக்கப்புறம் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக்கல் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தினமும் ஆடியோ கேட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிக்கும் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னாங்க. சாயப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கஷ்டப்படுற மக்களாக சந்தோஷமாக கஷ்டப்படுங்க. ஏன்னா மறுபடியும் இந்த கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் எப்பையும் வரவே வராது. அந்த அளவுக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் நமக்கு கிடைக்கும். அதனால் முயற்சிகள் என்றைக்குமே இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி மூச்சு காற்ற விடுறோமோ, உள்ளே எடுக்கிறோமோ விடுறோமோ, அது மாதிரி முயற்சிகளும் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய இடம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த முயற்சிகள் யார் எடுக்கலையோ அவங்களுக்கு சாயப்பாவுடைய பிளஸ்ஸிங் அப்படின்றது இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எதை பற்றியோ கவலைப்படாதீங்க. பகவத்கீதையில் சொன்ன மாதிரி நடந்தவை அனைத்தும் நல்லதுக்கே. அப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க தான் போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது நீங்கள் நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. பட் அதே நேரத்தில் சோகத்தின் உச்சத்தில் நம்ம இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த சோகங்கள் தான் நாளைக்கே வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக நமக்கு கிடைக்க போகுது. சாயப்பா வந்து சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் பலமான மனிதன், இரக்கமான மனுஷர். நம்ம மேலே பாசத்தை அவர் வச்சுட்டாருன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் நம்ம அனுபவிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே வந்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்தையும் சாயப்பா வந்து நிச்சயமாக அமைச்சு கொடுப்பாங்க.
நிறைய பேர் சொல்லுவாங்க சதா வந்து எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதுன்னு. பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் இங்கே அதிகமாக தான் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி தான் வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது. அது ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், ஆக மொத்தம் மனுஷனாக பிறந்த அனைவருக்கும் இங்கே பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்குது. அதை அவன் எப்படி இறையோடைய நாமத்தை வச்சு அவன் முன்னேற்றத்துக்கு வரான்றதான் இங்கே பார்க்கணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறோம், அதை தாண்டி எந்த அளவுக்கு வாழப்போகிறோம் என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை ஈஸியாக தாண்டி போயிடலாம். அதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், விடிய காலையில் எழுந்திரிங்க, 4 மணிக்கு எழுந்திரிங்க, 4:30 மணிக்கு எழுந்திரிங்க. அதுலேயும் நம்ம சைராமஸ் வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், என்னென்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, அது போகுது, இது போகுதுன்னு சொல்லி 1008 காரணங்கள், காரணத்தை மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். காரணத்தை என்னைக்கு சொல்கிறத நிறுத்துகிறோமோ அன்னைக்கு சரித்திரம் படைப்போம். இது நிச்சயமான உண்மை, இல்லை மாற்றமே கிடையாது. நீங்கள் சரித்திரம் படைக்கணுமா இல்லை சாதாரணமான வாழ்க்கையை வாழணுமா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரித்திரம் படைக்கணும் அப்படின்னா இந்த கஷ்டத்தை தாங்குங்க. இந்த கஷ்டத்தை சாதிச்ச இந்த கஷ்டத்தை எந்த அளவுக்கு தாங்குறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை நீங்கள் படைப்பீர்கள். அத்தனை திறமையும் உங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல நம்மளாவ சீரில் சேர்த்து வச்சிருக்காரு நம்ம சாயப்பா. என்றைக்குமே நீங்களாம் வந்து இங்கே அன்பே சாயில் வந்து சேரல, அதனால புரிஞ்சுக்கோங்க. நம்ம சாயப்பா தான் இங்கே வந்து உட்காந்து சேர்த்து வச்சிருக்கார். அவரு தான் இந்த குடும்பத்துக்கு தலைவராக இருக்காங்க. நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான் இங்கே, எல்லாருமே குழந்தைங்க, அதெல்லாம் அந்த மாற்றமே கிடையாது. இங்கே அப்போது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை நம்ம எதுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ண சொல்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவத்தையும் எல்லாரும் படிக்கணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாப் ஏதாவது பண்ணுறீங்களா, இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் நம்ம இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு சைராம் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, கமெண்ட் படிச்சுட்டான்னா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்குது, இது வாழ்க்கைக்கு உண்டான விஷயமாக தான் இங்கே நான் அன்பே செய்ய நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. இது வந்து ஒன்லி வந்து விபூதியை பூசிக்கிட்டு மந்திரத்தை சொல்கிறதுக்காக மட்டும் இங்கே வரல, அது தேவையும் இல்லை அவசியமும் இல்லை. சொல்கிறவங்க சொல்லட்டும், நம்ம வாழப்போகிற மனிதர்கள், வாழ்ந்து சாதிக்கக்கூடிய மனிதர்கள், அந்த மனுஷங்களாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எதிர்காலம் எப்படி இருக்கோ அப்படின்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக மாற்றமே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சியும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து பெரிய அளவில் பேச தான் படுது. இந்த அன்பே சாய் குடும்பத்தில் நிறைய சாதனை செய்வதற்கு இங்கே தயாராக இருக்காங்க. என்னால் நிறைய பேரை சொல்ல முடியும். சில பேர் நேம் சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, என்னோடய நேம் உங்களுக்கு ஞாபகம் வரலையா அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் அதை நான் நேம் சொல்லலை. ஸோ ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம வந்து பேசிகிட்டு தான் இருக்கோம் இங்கே பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு சாய்ராம் வந்து கேட்டிருந்தாங்க, சாதனை பண்ணணும், சாதனை பண்ணணும்னா எப்படி சாதனை பண்ணுறதுன்னு. நீங்கள் சாதனை பண்ணணும்னு நினைங்க, அதுவே நினச்சி வாழுங்க. எப்படி பண்ணுறது சாயப்பா கிட்ட கேளுங்க, அவர் உங்ககிட்ட நிச்சயமாக பேசுவாங்க. சாயப்பாவுடைய முக்கியமான மொழி மெடிடேஷன். நீங்கள் எந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சாயப்பா உள்முகமாக உங்களோட அத்தனை சந்தேகத்தையும் தீர்த்து வைப்பார், இது உறுதி. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது மெடிடேஷன் பண்ணது ரெகுலராக சொல்கிறேன். இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கும் அந்த திமிர் வந்துருச்சு, பண்ணுறது இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். நான் அன்பே சாய் குடும்பத்தில் எல்லா விஷயத்தையும் நான் ஒத்துப்பேன், ஒத்துக்காத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ திமிர் எனக்கு வந்துருச்சு, திமிர் இப்போ மட்டும் இல்லை எப்போயோ வந்துருச்சு. ஸோ இன்னும் நம்ம மெடிடேஷன் பண்ண போனால் இன்னும் நமக்குள்ளே டெஃபினட்டாக அந்த பவர்ஸ் கிடைக்கும். பவர் எப்படி கிடைக்குது? சாயப்பா நம்மக்கிட்ட வந்து உட்காந்து பேசுகிறதால கிடைக்கக்கூடிய பவர்ஸ் தான் அந்த பவர்ஸ். அப்போது காலேஜ் பண்ணும்போது மெடிடேஷன் பண்ணேன்,
அதுக்கப்புறம் மெடிடேஷன் ரெகுலர் பண்ணலை. அந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய பர்பஸாக இன்றைக்கு வரைக்கும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை சந்தேகத்துக்கும் பதில்கள் இம்மிடியேட்டாக கிடைக்குது. அப்போ வாழ்க்கையிலங்க நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள், என்னென்ன தன்னை உணர்வது அப்படின்றது இங்கே கிடையாதுங்க. தன்னை யாரும் உணர்வதே அப்படின்றது இல்லை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. உங்களை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்கள் பலம் என்ன, பலகீனம் என்ன, உங்கள் பலத்தை இன்னும் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், உங்கள் பலகீனத்தை எப்படி அதை போக்கலாம் அப்படின்ற அத்தனை விஷயமும் நம்ம பண்ணிக்கலாமே. நம்ம என்ன பண்ணுறோம், யாராரோ போய் என்னிடமோ கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, நான் இந்த ராசி, அந்த ராசி, சிம்ம ராசி, கடக ராசி, அந்த அப்படி இப்படி சொல்லி. ஸோ என் லைஃப்லையுமே நிறைய சொன்னாங்க, அதாயிடுவேன், இதாயிடுவேன், அரசியல்வாதி ஆகிடுவேன், சினிமா நடிகர் ஆகிடுவேன், கண்டிப்பாக நடக்கும், உங்கள் வாழ்க்கை வந்து அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ ஏது ஏதோ சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன ஆகிருக்கோம், சினிமா ஆக்டர் ஆகிருக்கோமா, இல்லை வந்து அரசியல்வாதியாக இருக்கோமா, ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் நம்ம ஆகிருக்கோம். அது பெரிய பிஸ்னஸ் மேனாக இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் என்ஜினியராக நம்ம ஆகிருக்கோம், ரைட். ஸோ இதை நம்ம பெருமையாக நினைக்கிறோம். எல்லா விஷயமும் பெருமைகள் தான். ஏன்னா கடவுள் கொடுத்த ஒரு வரம், இந்த வாழ்க்கை, அவர் கொடுத்த இந்த தொழில், இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய வரமாக தான் இங்கே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம சாயப்பா. ஸோ நொடிக்கு நொடி நீங்கள் நன்றிகள் சொல்லக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருக்கணும். கடவுளை வந்து கோயிலுக்கு போகும்போது கூட ஒரு நன்றியோடு போகணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்களே சாயப்பா, அதுக்கு நன்றி. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, முதல் வேலையாக அந்த நன்றியை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இதை தான் எல்லா தெய்வங்களும் தன்னுடைய பக்தர்கள்கிட்ட, தன்னுடைய குழந்தைங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஓகே, அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், நைட்டு 10 மணிக்கு தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் பண்ணுங்கள். யாராவது மனசில் வந்து நோகடிச்சிங்கன்னா மன்னிப்பு கேளுங்க, அவங்கக்கிட்டேயோ ஃபோன் பண்ணியோ அந்த மன்னிப்பை கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம், ஒவ்வொரு நாளும் நைட்டு நீங்கள் படுத்து தூங்கும்போது எந்த ஒரு மனுஷனும் நீங்கள் வெறுக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே சாயப்பாட குழந்தைங்க தான், எல்லாரும் சாயப்பாட குழந்தைங்க தான், அதில் வந்து பரிபூர்ணமாக நம்புங்க. இல்லை நம்ம வந்து நான் நேர்மையாக தான் போகிறேன், நான் உண்மையாக தான் இருக்கேன், பட் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, அவங்க வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. என்றைக்கும் அந்த ஒரு வாயில் இருந்து அந்த வார்த்தைகள் வந்து வரவே கூடாது. உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். ஹார்ட்டில் இருந்து இங்கே இருந்து வரணும், சும்மா இங்கேருந்து வரக்கூடாது. இந்த இடம் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த இடம்தான் புனிதமான இடம். இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு இட்ஸ் அ பக்கா வேல்யூ. அப்போ இங்கேருந்து எல்லா மனுஷங்களையும் ஆழமாக நேசியுங்க, எல்லாருக்கும் அன்பு மழை பொழியுங்க, எல்லாருக்கிட்டையும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். அது உங்களுக்கே பத்தா திரும்பி வரும், இதுதான் சரியல் ஃபேக்ட். வாழ்க வளமுடன். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மகரிஷி அவர்கள் ஐயா சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை, வாழ்க வளமுடன். அது இங்கேருந்து சொல்லணும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லக்கூடிய அத்தனை வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது. இன்றைக்கி ஒரு மனுஷன் வீணாக போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சதா சர்வ காலம் யாரையாவது அவன் திட்டிக்கிட்டே இருப்பான், நாசமாக போயிடுன்னுவான், வீணாக போயிடுவானுவா, நீ எல்லாம் ஜெயிக்கவே மாட்டேன்னுவா, நீ எல்லாம் வாழவே மாட்டேன்னுவா, நீ எல்லாம் நாசமாக போவனு, இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பேசி பேசி பேசிதான் அத்தனை விஷயங்களும் தப்பாகவே நடக்குது நம்ம வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையில் தோப்பதற்கு காரணம் மனசில் இருக்கிற கேடு கெட்ட எண்ணங்கள். நல்ல எண்ணங்கள் இருந்தால் கடவுள், கெட்ட எண்ணங்கள் இருந்தால் அது 100% இட்ஸ் அ சாத்தான். சாத்தானுடைய குழந்தையாக தான் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். நல்ல குழந்தையாக நம்ம மாறுவதற்கு உண்டான விஷயங்களை தான் இங்கே நம்ம அன்பே சாயில் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம், புரிகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
ஆக மொத்தம் இங்கே நிறைய பேரோட வாழ்க்கை மாறணும், மாறியே தீரணும். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம மாற்றங்களை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிக உச்சத்தில் சாய்ப்பாக நம்மளை கொண்டு போவாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல பதட்டப்படாதீங்க. யாராவது உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பதட்டமே படாதீங்க. ஏன்னா அவங்க அதை சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, அப்படி தான் நம்மளும் சொல்லிகிட்ருக்கோம். நம்மளும் சாதாரண ஆட்கள் இல்லை. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா நம்ம 10 வார்த்தை திருப்பி பேசுகிறோம், இல்லையா மனசளவில் சபிக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு பியூரிஃபையாக ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி முடிவு பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றே ஒன்று தான், எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் சாயப்பா நிரந்தரமாக நம்ம மனசுக்குள்ளே குடியிருப்பாங்க. எண்ணங்கள் சுத்தம் இல்லை, எண்ணங்களில் அசுத்த எண்ணங்கள் கலந்துருக்குது. ஸோ எதிரியை பழிவாங்கணும்னு நினைக்கிறீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள பழிவாங்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு, இது எல்லாமே கெட்ட எண்ணங்கள். ஓகே, இது எல்லாமே 100% கெட்ட எண்ணங்கள் தான். சொல்லுக்கு உயிர் இருக்குது, வார்த்தைக்கு உயிர் இருக்குது. அப்போ நல்ல சொற்களை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நிமிஷமும் சரி நல்ல விஷயங்களை நினைங்க, நல்லதையே பேசுங்க. நம்ம ஏன் நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வருது அப்படின்னா, நம்ம மனசு ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது என்ன நினைக்கிறோம், எப்படி நினைக்கிறோம், யாரை பார்த்து எப்படி எது மாதிரி விஷயங்கள்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு. அதனுடைய ரிஃப்ளெக்ட் தான் நம்மளுடைய செயல்களாக வந்து மாறுது. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு மட்டும்தான். அந்த மனசை நம்ம சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா எங்கும் சுத்தம், எதிலும் சுத்தம், எல்லாம் சுத்தம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். உங்க வாழ்க்கையில இந்த பிறவிக்கு நீங்க பல தவம் பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பிறவில இருந்து நமக்கு தெரியாது. காக்காவா இருந்தமா, குருவியா இருந்தமா, எலியா இருந்தமா, நாயா இருந்தமா, பன்னியா இருந்தமா தெரியாது. ஆனா ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் இந்த பிறவி. அப்போது இந்த பிறவி கிடச்சிருக்கு அப்படின்னா இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணுமா இல்லையா, எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திக்கணும், உங்கள் மூச்சு நிற்கிற வரைக்கும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையும் தெளிவாக இருக்கும். வாழ்க்கையில் இந்த குழப்பம் அது இது எந்த பிரச்சனையும் வராது, எல்லாமே தூக்கி சாப்பிட்டுடலாம். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி சாய்ப்பா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்டத்துலேயும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு கஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய ஒவ்வொரு பொக்கிஷம் அப்படின்றத, அந்த கஷ்டம் தீர்ந்ததுக்கப்புறம் வரக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை உங்களுக்கு புரிய வைக்கும். இட்ஸ் வெரி ஈஸி. எனக்கும் வந்த லைஃப்பில் வந்து சில ஃபெயிலியர்ஸ் வந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை, வந்தது உங்களுக்கு தெரியும். என்னோட ஒட்டுமொத்த குடும்ப ஜாதகமே அன்பே சாய் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் மனம் வந்து கலங்கவே கிடையாது. ஏன்னா நம்மளை இயக்கிறது யார், சாயப்பா மட்டுமே. அவர் தான் நம்மளை இயக்குறார். எந்த ஒரு மனுஷனும் நம்மளை இயக்கலை, இயக்கக்கூடிய ஒரே மனுஷன் நம்ம சாயப்பா. ஸோ அவருடைய வழியில் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம், அவருடைய வழியில் தான் நம்ம சாதிக்கிறோம். அப்போது சாதிக்க போகும்போது வரக்கூடிய கஷ்டங்கள் அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அதெல்லாம் எதுவும் தேவையே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து உறுதியாக நம்புங்க, இந்த விஷயத்தை தாண்டினா நான் வந்து பெரிய அளவில் நான் ஜெயிப்பேன், பெரிய அளவில் நம்ம ஜெயிக்க தான் போகிறோம், அதுக்கு தான் எத்தனை விஷயங்கள் இங்கே நடக்குது. ஸோ மனசை எந்த அளவுக்கு குளுமையாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு குளுமையாக வைக்கணும். மனசில் முதல்ல அமைதி ஏற்படுத்தணும். அமைதி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையும் அமைதியாக இருக்கும். ஓகேவா, நல்லா லிசன் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை கெடுக்குது.
ரெண்டாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயமும் கெடுக்குது. இதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தைரியசாலியாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ தைரியசாலி எப்படிப்பட்டவனாக இருப்பான்? வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய மனுஷனாக இருப்பான், தோத்து போகிற மனுஷனாக இருக்க மாட்டான். அப்படி அவன் தோத்தாலும் அது மூலமாக கற்றுக்கிட்ட அறிவுன்றது ஏராளமாக இருக்கும். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காங்க, தோல்வி தான் மிகப்பெரிய ஆசான், வெற்றியை மிகப்பெரிய ஆசானாக அவர் சொல்ல கிடையாது. ஸோ தோல்வி தான் மிகப்பெரிய ஆசானாக இங்கே இருக்குது அப்படின்றது தான் அவர் வந்து நம்மக்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தோல்வியை பார்த்து எதுக்கு பயம்? ஒரு தோல்வி ஆயிடுச்சா என்ன லெசன் பண்ணிக்கிட்டீங்க, என்ன லேர்ன் பண்ணீங்க? அந்த தோல்வியை நீங்கள் உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து அதை நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ நமக்கு என்ன இன்க்ரீஸ் பண்ணணும், எதனால் போச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் நமக்கு கிடைக்கும். சாயப்பாவோட பார்வை நம்ம மேலேயே இருக்கிற அளவுக்கு நம்ம நல்ல மனுஷங்களாக வாழணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம எனக்கு கோட்டை விட்டுறக்கூடாது. அதில் நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தான் வந்து பல்டி அடித்தாலும் சரி அது வந்து சக்ஸஸ் ஆகாது. அவருடைய பார்வை நம்ம மேலே இருக்கணும், அவருடைய நிழல்லே நம்ம வாழணும். அவரோட நிழலில் வாழ்ந்துட்டா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. அப்படிப்பட்ட இடம் தான் சாயப்பாவுடைய இடம். அப்போது நம்ம வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலை வேண்டாம், கண்ணீர் வேண்டாம், எல்லாம் மாறதான் போகுது. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலை உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே சாயப்பா கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு விதமான புது புது அத்தியாயத்தை சாயப்பா வந்து எனக்கு எழுதுகிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். நான் ஒரு இடத்துலையும் துவண்டு போகலை, ஒரு இடத்துல கூட நான் சோர்ந்தும் போகலை. ஏன்னா வாழ்க்கையில் பல வருஷங்களை நம்ம வீண் பண்ணிட்டோம், அந்த ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருக்குது. ஸோ இனியும் வீண் பண்ண தயார் இல்லை. எவ்வளோ நாள் தான் நம்ம வாழ்க்கையை வின் பண்ண முடியும்? அப்போது ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஆவலோடு எதிர்பார்க்குறேன், இன்றைக்கி நமக்கு என்ன நடக்க போகுது, சாயப்பா இன்றைக்கி என்ன வேலை செய்ய சொல்ல போகிறாங்க, நம்ம அவரோட குழந்தையாக சவாலாக நம்ம வந்து எப்படி வாழ்ந்து வாழப்போகிறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நொடியை கூட வீணாக்காமல் வாழணும் அப்படின்ற ஒரு வேகம் மனசுக்குள்ளே வந்த உடனே ஒரு நொடியை கூட நாம் வீண் பண்ணுவதே இல்லை. அந்த அளவில் நம்ம வாழ்க்கை இருக்குங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு விடியலையும் நம்ம இந்த மாதிரியான ஒரு தேடுதலோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? அந்த மாதிரியான வாழ்க்கை தான் இங்கே இந்த நிமிஷம் நமக்கு இருக்குது. உங்கள் வாழ்க்கை பல பேருக்கு ஒரு படிப்பினை கொடுக்கணும். சாயப்பாவை இவங்க வந்து கும்பிட்டாங்க, சாயப்பாவோட குழந்தையாக இவங்க இருந்தாங்க, வாழ்க்கையில் அத்தனை கஷ்டப்பட்டு அவர் மூலமாக தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு கூட நிறைய சொல்லுவாங்க. அவர் மட்டும் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைல்ல அப்படின்வாங்க. எஸ், அதுதான். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இங்கே அண்டே சாயில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வாழணும் அப்படின்றது என்னுடைய பரிபூர்ணமான எண்ணம். அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக செய்யணும். சில அடிக்கடி சொல்லக்கூடியது தான் ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன், இது எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக உண்மையாக மனதுருகி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையும் அற்புத சக்தி படைக்கக்கூடிய இடமாக வந்து நிற்கும். இது வந்து உண்மை, ஓகேங்களா? அனுபவிச்சு நான் சொல்கிறேன். நாலு நாளே காலக்கு எந்திரிச்சேன், கிட்டத்தட்ட டூ த்ரீ இயர்ஸாக நான் எந்திரிச்சேன். அன்னைக்கு எந்திரிச்சது தான் இன்னைக்கு இப்படி நான் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஸோ நாளே காலக்கு எந்திரிச்சு ஆரத்தை எடுத்து மெடிடேஷன் பண்ணி சாயப்போட ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக மனசுக்குள்ளே புரிகிற மாதிரி படித்து அதை என்னோடய வாழ்க்கையில் ஒரு கம்பாரிஷனாக கொண்டு வந்து அவர் ஒரு ஒரு வார்த்தையும் என்னோட காது கிட்ட சொல்கிற மாதிரி
என் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் அன்னைக்கு இருந்தார், இன்னைக்கு 24 மணி நேரமும் இருக்கார். எல்லா விஷயத்தையும் அவர் ரொம்ப தெளிவாக கச்சிதமாக நமக்கான வாழ்க்கையாக இதை கொடுத்துருக்காரு. அப்பா, நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு, எவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குதுன்றதை பாருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து விட்டுற மாட்டேன். சாயப்பாவுடைய மெசேஜஸ் அப்படின்னா இப்படிக்கும் ஒன்று சாயப்பான்னு சொல்லி போட்டுருவாங்க, ஆனால் அது கூட எனக்கு சாயப்பா எனக்காக சொன்ன வார்த்தையாக தான் இருக்கும். நீ ஏன் கலங்குற, நான் இருக்கல்ல, நீ என்னோட நிழலாக இரு, நான் எப்பயுமே உன் கூட இருந்து உனக்காக சண்டை போடுவேன். ஓ எதிரிக்கிட்ட, ஓ எதிரியை பார்த்து பயப்படாத, ஓ எதிரியை பார்த்து எந்த விதமான கெட்ட எண்ணத்தையும் வளர்க்காத. நான் இருக்கும்போது நீ எதுக்கு இத்தனை விஷயங்களை பண்ணுற? இது மாதிரியான ஆர்டிகல்ஸ் படித்து படித்து படித்துதான் இன்னைக்கு இப்படி வந்து நம்ம நிற்கிறோம். எவ்வளோ ஒரு அழகான அற்புதமான விஷயங்கள் சாயப்பா நமக்கு கொடுத்துட்டு போனது சச்சிரதம் புக்கு. அப்போ சச்சிரதம் புக்கை நான் எத்தனை தடவை உங்களை படிக்க சொல்கிறேன், நீங்கள் எத்தனை அளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னா, இந்நேரம் கிட்டத்தட்ட நம்ம 2019 நம்ம அன்பேச ஆரம்பித்தோம். ஸோ 2019 விட்டுருங்க, 2020-21 கிட்டத்தட்ட 2 வருஷம் முழுசாக இருந்திருக்கு. இந்த முழுசாக எத்தனை பேர் நீங்கள் புக்கை படிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட் இருந்து வரீங்கன்றதை கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். சில பேர் 5 சாப்டருக்கு மேலே போகவே மாட்டாங்க, அது நீங்கள் போகலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ உங்களுடைய கர்மாக்கள் வந்து உங்களை தடுக்குது, கண்ணா பின்னான்னு தடுக்குது, நீங்கள் அதை போயிடக்கூடாது அப்படின்னு மாயையும் சூழுது. ஸோ கெட்ட மனுஷங்க நீங்கள் நல்லபடியாக வாழ போகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களை வந்து பல விதத்துலேயும் தொல்லை பண்ணுவாங்க இல்லையா, அந்த தொல்லை தான் இவங்க பண்ணுறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விடாமல் படிப்பீங்க புக்ஸு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணா சச்சரிதம் வந்து ஃபஸ்ட்டு 2-3 சாப்டரை படிக்க ஆரம்பித்தா அதுக்கப்புறம் என்னால் படிக்கவே முடியல அப்படி இப்படின்னு. ஒரே விஷயந்தான், உங்களை படிக்க விடாமல் தூண்டுறதுக்கு காரணம் மாயை வலைதான். அது வந்து உங்களை மறுபடியும் மறுபடியும் அந்த இடத்துல இருந்து போகவே விடலை. ஓகேவா, அந்த ஒரு இடத்துல இருந்து நகரவே விடலை. அதுதான் இத்தனை பிரச்சனைகள். அப்போ நீங்கள் இதை உணர்ந்துக்கிட்டீங்கன்னா இனிமேல் படிக்கிறத நிறுத்துவீங்களா? நீங்கள் படிக்கிறத நிறுத்த நிறுத்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் வரும். அதை நீங்கள் படிங்க. சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க வாரத்தில் வந்து இந்த சாப்டர் மட்டும் படிங்க அந்த சாப்டர், அதெல்லாம் இல்லை. நம்மளுடைய லைஃப்பில் அவர் டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அவர் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். நிறைய பேர் சாப்டர் ஒன்றுலேயே இருக்கிறாங்க, கோதுமை மாவு அரைக்கிறது மட்டும் மனப்பாடமாக தெரியும். எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட் சாப்டர் படிப்போம், செகண்ட் படிப்போம், தேர்ட் படிப்போம், மறுபடியும் ஒரு வாரம் டிஸ்கண்டினியூ ஆகும், எகைன் வந்து ஃபஸ்ட்லேருந்து எகைன் வந்து கோதுமை மாவு அரைக்கிறது. இப்படி தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தது. இப்படி படித்தா என்னத்துக்கு ஆகும்? இப்போ மீதி இருக்கிற சாப்டர்ஸ், ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒவ்வொரு விதமான அறிவு இருக்கு. நான் இது வரைக்கும் ஒரு தடவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் நாளையிலேருந்து படிக்க போகிறேன். நாளையிலேருந்து சச்சரிதம் சாப்டர் 1 ஒவ்வொரு நாளும் நான் படிச்சுட்டு தான் தூங்க போகிறேன். இது உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஓகேவா, உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போது எப்படி வந்து அந்த டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றத அந்த புக்கில் படித்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணும். இத்தனைக்கும் அதில் வந்து நம்ம சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் சொல்லுவாங்களா, உங்கள் கடன் பிரச்சனை இருக்குதுன்னா சச்சரிதம்னா சாப்டர் 20 வந்து கடன் பிரச்சனை இருக்குது, அது கிடையாது. பட் அது நீங்கள் உணர்வு பூர்வமாக படிக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுதான் ஞானம். ஞானத்தை அடையணும் அப்படின்னா இது மாதிரி நல்ல நூல்களை நீங்கள் படிக்கணும். அது நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக படிக்கக்கூடாது. நம்ம சாயப்பா கிட்ட நெருங்குறோம், சாயப்பா கூட ஒரு நாளைக்கு 20-25 நிமிஷம் சச்சரிதம் படிக்கிற நேரம் அவர் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஒரு கேரக்டர்ஸாக மாறுவீங்க. ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்குது, அந்த கேரக்டர்ஸாக நீங்கள் மாறுவீங்க. இன்னமும் இந்த பள்ளிங்களை பார்த்தா எனக்கு அவர் சொன்னது தான் ஞாபகம் வரும். எவ்வளோ அழகான அற்புதமான ஸ்டோரி தெரியுமா அப்பா.
ஒவ்வொரு விஷயங்களும் சரி, அந்த சாப்டர் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். இருக்கிற எல்லா சாப்டரும் அது நல்லபடியாக மனப்பூர்வமாக படித்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் புரியும், இல்லைன்னா நிச்சயமாக புரியாது. ஓகேவா? ஸோ நம்ம சாயப்பாங்க, நம்மளுடைய சாயப்பா, நம்ம உயிரான சாயப்பா, நம்ம கூடவே இருக்கிற சாயப்பா. நமக்கு ஒரு சின்னதாக ஒரு காயம் வந்தால் கூட அவரால் தாங்கிக்க முடியாத அளவில் அவர் இருக்கார். இது வந்து சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவர் ஃபீல் பண்ணதை எனக்கு தெரிஞ்சுது. நம்ம விஷ்ணு சாய்க்கு உடம்பு சரியில்லாதப்போ அவர் ஃபீல் பண்ணது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு அவர் நம்ம மேலே அளவுக்கு அதிகமான அக்கறை. ஏன்? நம்ம சாய் சக்தி. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2-3 நாள் உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாமல் அதை தாண்டி போய் ஒர்க் பண்ணுறாங்க. வயிறு வலி, ஏகப்பட்ட வலி, தாங்கிக்க முடியாத வலி. பட் அந்த இடத்துல ஒரு ஈயா இருந்து நிற்கிறார் அவர். அப்போது எவ்வளோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசக்கார அப்பாவாக நமக்கு இருக்கார். எனக்கு இப்பயே சொல்லணும், ஐம் வெரி ஹாப்பி. நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட ஐம் வெரி 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 ஹாப்பி. ஏன் இதை சொல்கிற? கண்டிப்பாக நீங்கள்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஏதுக்கு சொல்கிறேன்னா, ஸோ ஒவ்வொரு நிமிஷத்தையும் சாயப்பா கூட நான் கழிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு எந்த பயமும் எந்த கவலையும் எந்த கண்ணீரும் நிச்சயமாக கிடையாது. அந்த அளவுக்கு அவர் நம்ம மேலே அளவுக்கு அதிகமான அக்கறையை அவர் எடுக்கிறார். இது மாதிரி எந்த தெய்வமும், நான் எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டேன், ஆனால் அதுக்காக குறை சொல்லலை. நமக்கு ஒரு தெய்வம் இந்த பிரபஞ்சம் அனுப்பியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு அப்பா அம்மா இருக்காங்களோ, இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம அம்மா அப்பா அம்மா இருக்காங்க, எதிர் வீட்லேயும் வயசானவங்க இருக்காங்க, அவங்களையும் நம்ம அப்பான்னு கூப்பிடுவோம், அம்மான்னு கூப்பிடுவோம். ஆனால் இங்கே இருக்கிற உரிமை அங்கே நம்ம கொடுக்க முடியாது, ரைட்? அப்போது எல்லா மனுஷனுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை இந்த பிரபஞ்சம் ஆல்ரெடி அனுப்பி வச்சுருக்கு. அது எந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம தெரிகிறோமோ, அவங்க நமக்கு தெரிகிறாங்களோ, அந்த நேரம் தான் நம்ம வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட். அப்போ இது தான் நம்ம வாழ்க்கையில் இட்ஸ் அ பிகஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். அப்போ இந்த டேர்னிங் பாயிண்ட் நம்ம வந்து மிஸ் பண்ணணுமா? யோசிச்சு பாருங்கள், மிஸ் பண்ணவே கூடாது. நிறைய பேரோட வாழ்க்கை வந்து அப்படியே அப் அண்ட் டவுன்ஸ், அப் அண்ட் டவுன்ஸ், அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேருக்கு வாழ்க்கை ஓஹோன்னு போகுது, ஆனால் மறுபடியும் சாய்ப்பாக மறந்துடுறாங்க. சில பேருக்கு கொஞ்ச நேரம் போராடுறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. நான் ஒரு சைராம் கிட்ட வந்து ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், இதை பாருங்கம்மா, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 8-10 வருஷமாக வரு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் சாய்ப்பாடாக வந்திருக்கீங்க, உடனே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்காதீங்கன்னு. இல்லைன்னா வேறு ஏதாவது பரிகார பூஜை இருந்தால் சொல்லுங்கள், அதையும் நான் செய்கிறேன். இல்லை அந்த பரிகார பூஜை பண்ணி கல்லா கட்டுற பழக்கம் எனக்கு தெரியாது, அது நம்பிக்கையும் இல்லை. ஒரே விஷயந்தான், நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வருதோ அந்த அளவுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டெய்லியும் சரிண்ணா நான் பண்ணுறேன், ஆரத்தி, சச்சரிதம், மெடிடேஷன் இதான நம்ம சொல்கிறோம், இதை நான் பண்ணுறேண்ணா அப்படி இப்படி சொன்னாங்க. அப்புறம் தொடர்ந்து ஒரு 10 நாள் வந்து இதெல்லாம் வந்து பண்ணாங்க, சச்சரிதம் படித்தது, மெடிடேஷன். எனக்கு வந்து பர்சனலாக மொபைல் நம்பருக்கு வந்து அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணலை. நானும் வந்து நமக்கு கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சது, ஏன் இவங்க அப்டேட் பண்ணவே இல்லை, என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி நான் வந்து, என்னம்மா நல்லா இருக்கீங்களா, ஏன்னா சாய்ப்பா வந்து சில விஷயத்தை பேச வைக்கிறாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். நம்மளாம் வந்து இவ்வளோ கட்டமாக ஆட்டி பேசுறது கிடையாது. ஸோ தொடர்ந்து சச்சரிதம் படிக்கிறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து மறுபடியும் அவங்ககிட்ட கேட்டேன், மெசேஜ் பண்ண உடனே மறுபடியும் ஒரு வாய்ஸ் பண்ணாங்க, இல்லைண்ணா நான் படிக்கலை. ஏம்மா அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, இல்லைண்ணா எந்த பிரச்சனையும் தீரமாட்டேந்து அப்படின்னாங்க. சரி ஓகேம்மா, இதுக்கு மேலே நம்ம வந்து யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாது. சரி ஓகேம்மா அப்படின்னு. அண்ணா நான் இன்னொரு கடவுளை கும்பிட்டுட்ருக்கேன்னா, நம்ம இங்கே வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க,
நான் வந்து கும்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் போன வாரம் எகெயின் எனக்கு ஆடியோ பண்ணியிருந்தாங்க, அண்ணா இனிமேல் நான் சச்சரித மெடிடேஷன் நான் வந்து பண்ணுறேன், என்னமாச்சு என்னண்ணா, இல்லைண்ணா சாரிண்ணா அப்படின்னு. ஸோ இது மாதிரி கொஞ்ச நாள் நிற்கிறதோ கொஞ்ச நாள் போகிறதோ கொஞ்ச நாள் நிற்கிறதோ கொஞ்ச நாள் போகிறதோ இப்படி இருக்காங்க. அப்போது இதில் வந்து ஒரு விஷயத்தை நல்லா இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், பாதி வரைக்கும் வரும் மறுபடியும் கீழே போயிடும், மறுபடியும் கால்வாசி வரும் மறுபடியும் கீழே போயிடும். இப்படி தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து சரியாக பண்ணுறதே இல்லை, நாம் பண்ணாததுக்கு தான் தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கடவுள் தோல்வி கொடுக்கல, நீங்கள் எக்ஸாமில் படித்து நல்லபடியாக படிச்சிருந்தால் தான் பாஸ் வாங்க முடியும். நீங்கள் படிக்கவே படிக்காமல் எக்ஸாமில் எதையுமே எழுதாமல் மார்க்கு ஃபெயில் போட்டாங்க ஜீரோ போட்டாங்க அப்படின்னா அதுக்கு யார்கிட்ட நம்ம காரணத்தை கொடுக்க முடியும்? அப்படி தான் இங்கே பண்ணுறோம். ஆக மொத்தம் கடவுள் ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அதற்கு நீங்கள் சில விஷயங்களை தயார் பண்ணாதான் அந்த கடவுள் உங்களுக்கு பிளஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா குழப்பத்துக்கும் மணி அடிச்சிடலாம். ஒரு கஷ்டத்தை ஒரு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கட்டும், இப்போ வந்து வாழ்க்கையில் யாருக்காவது என்ன கஷ்டம்னா கண்டிப்பாக சொல்லுவோம், ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டத்தை சொல்லுவோம், ஆனால் இந்த கஷ்டம்தான் உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது, இதை தாண்டிட்டிங்கன்னா தான் அதனோட அருமை பெருமை சாய்ப்பாக எந்த அளவுக்கு நம்ம கூட இருந்து நம்மளை காப்பாற்றியிருக்காங்க அப்படின்ற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சாயப்பா வந்து மிகப்பெரிய ஒரு மனுஷன், அவர் பல விதத்துலேயும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களை வந்து போதிச்சுட்டே இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் கெட்ட வழியில் போனால் கூட அங்கேயும் 1008 தடைகளையும் உண்டு பண்ணுறாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கணும், நம்ம அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை, என்னமோ ஏனோ தானோ ஏனோ தானோன்னு போய்கிட்டே இருக்கோம், கடைசியில் போய் முடிச்சந்தில் போய் மாட்டிக்கிறோம், ஐயோ அம்மான்னு சொல்லி கதறோம், இதான் நடக்குது. ஸோ இதை தாண்டி வாங்க வாழ்க்கை, உங்களுக்கான வாழ்க்கை இங்கே மிகப்பெரிய வசந்தம் காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்காக. சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கார், உங்களுக்கு நல்லதை செய்யணும், அது பக்காவாக பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப 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 தெளிவாக இருக்கார். உங்களை தாண்டி அவர் நிற்கிறார், அவர் அந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க. அவரை காக்க வைக்காதீங்க, அவருடைய எதிர்பார்ப்பை வீணாக்கிடாதீங்க. எனக்கு எல்லாரும் சரி, அன்பே சாயில் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களுக்கும் இங்கே மிகப்பெரிய ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணுமா வேண்டாமா, அதுக்கு நம்ம தயாராக இருக்கணுமா வேண்டாமா? 14-15 வருஷம் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறந்திருக்குது. ஸோ 4-5 கஷ்டப்பட்டவங்களுக்கும் ஹாஸ்பிட்டலில் நல்ல ரிசல்ட் வந்து ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. எது முடியாமல் போயிடுச்சிங்க, எது முடியல, அவங்களாம் நம்பிக்கையோடு சாயப்பா கிட்ட நெருங்கினாங்க, அதனால நடந்திருக்கு. நம்ம பாதி நம்பிக்கை எங்கே வைக்கிறோம், பாதி நம்பிக்கை எங்கேயோ வைக்கிறோம். யாராவது ஏதாவது ஒரு கடவுளை போய் கும்பிடு அப்படின்னா இவரை நம்ம விட்டுடுறோம், அங்கே ஒரு 10 நிற்கிறோம், அங்கே மறுபடியும் திரும்பி வந்துடும், இப்படி தான் நம்ம பொழப்பு போயிட்டுருக்குது. ஸோ நல்ல வாழ்க்கையை நம்ம நிச்சயமாக வாழ்வோம், வாழ்ந்து தான் நம்ம சாதிப்போம். ஸோ என்றைக்கோ எப்பையும் உற்சாகத்தோடு இருங்க, நல்ல நாட்கள் மிக விரைவில் வரும், வசந்தம் நம்ம வீட்டுக்கு வந்து நிற்கும், நீங்கள் பெரிய வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா.